ஹாய், எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்தியன் கூலிங் சிஸ்டம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே போல கூட இருக்கிற பில் பட்டனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸ் உங்களால ஈஸியா பார்க்க முடியும். ஓகே, இப்போ கூலிங் சிஸ்டம். கூலிங் சிஸ்டம்னா என்ன? இதோட மெயின் பர்பஸ் வந்து கூல் பண்றது தாங்க. ஹீட் இல்லாம அந்த ஹீட்டை வந்து ரெடியூஸ் பண்ணும், அதான் இதோட முக்கியமான ஒரு வேலையே. அப்போ ஒரு பைக்கோட இன்ஜின்ல இந்த கூலிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா, இன்ஜின்ல வந்து கிரியேட் ஆகக்கூடிய ஹீட் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஹீட்டை வந்து ரிமூவ் பண்ணுது. அதாவது பாத்தீங்கன்னா ரிமூவ்ஸ் எக்ஸஸ் ஹீட் ஃப்ரம் தி இன்ஜின். இப்ப ஹீட் இருக்கும், ஆனா அதிகப்படியான ஹீட்டை இது என்ன பண்ணுதுன்னா ரிமூவ் பண்ணுது. அதுக்குதான் இந்த கூலிங் சிஸ்டம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம முக்கியம் இன்ஜின் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அதை ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அந்த அளவு அங்க எவ்வளவு டெம்பரேச்சர் தேவையோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதிகப்படியான டெம்பரேச்சர் வந்து இந்த இடத்த ப்ரொடியூஸ் ஆகும்போது அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு இன்ஜின்ல வந்து ஹீட் அதிகமாயிட்டே இருக்கும்போது, ஹீட் அதிகமாகனா அந்த பார்ட்ஸோட உராய்வு தன்மை ரொம்ப அதிகமா இருக்கும். ஃபிரிக்ஷன், அந்த ஃபிரிக்ஷன் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த கூலிங் சிஸ்டமும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப இங்க பாருங்க, ஃபைனலா வந்து இட் பிரிங்ஸ் த இன்ஜின் அப் டு த ரைட் ஆப்ரேட்டிங் டெம்பரேச்சர் அஸ் குயிக்லி அஸ் பாசிபிள். அப்ப அந்த இடத்துல எவ்வளவு டெம்பரேச்சர் தேவை அப்படிங்கறத அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். அதுக்கு இந்த கூலிங் சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. ஓகே, இப்ப இங்க பாருங்க, இந்த கூலிங் சிஸ்டத்துல பாத்தீங்கன்னா 3 டைம்ஸ் நம்ம வந்து கூலிங் சிஸ்டம் யூஸ் பண்றோம். ஒன்னு என்ன, ஏர் கூல்டு இன்ஜின், இது பாத்தீங்கன்னா ஏர் கூல்டு இன்ஜின். இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஆயில் கூல்டு இன்ஜின், இன்னொன்று பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டு இன்ஜின். இது எல்லாமே பேஸ்ட் ஆன் சிசியை பொறுத்து நம்ம வந்து வேரி ஆகும். அதாவது ஒவ்வொரு பைக்லயுமே ஒவ்வொரு மாதிரியான கூலிங் சிஸ்டம் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போ இன்னைக்கு நம்ம ஸ்பெசிஃபிக்கா பார்த்தீங்கன்னா லிக்விட் கூல்டை பத்தி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்ப இங்க பாருங்க, லிக்விட் கூல்டு சிஸ்டம், லிக்விட்னா என்ன? இப்போ இது பாத்தீங்க அப்படின்னா ஏரை வச்சு நம்ம வந்து கூல் பண்ணுவோம் இன்ஜினை, இங்க பாத்தீங்கன்னா ஆயிலை வச்சு கூல் பண்ணுவோம். ஆனா இதுல பாத்தீங்கன்னா லிக்விட், லிக்விட் மீன்ஸ்னா சம் கூலன்ட், அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்ஜினை வந்து கூல் பண்ணுவோம். இப்போ இந்த லிக்விட் கூல்ட் என்ஜின், இந்த லிக்விட் கூல்ட் என்ஜின் ஆர் யூஸ்ட் பை ஆல் ஹை கெப்பாசிட்டி பைக்ஸ் இன் இந்தியா அஸ் வெல் அஸ் அப்ராட். அதாவது பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து ரொம்ப ஹை கெப்பாசிட்டி பைக் இருக்கு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் சிசி அதிகமான ஒரு பைக், அந்த மாதிரி பைக்கா நம்ம என்ன பண்றோம்னா இது வந்து லிக்விட் கூல்ட் என்ஜின் நம்ம வந்து யூஸ் பண்றோம். அது மட்டும் இல்லாம இட் என்ஷூர் ஸ்டேபிள் பெர்ஃபார்மன்ஸ் ஈவன் இன் க்ரௌடட் டிராபிக் கண்டிஷனு, ஹில்ஸ் ஏரியாஸ், அதே போல பாத்தீங்கன்னா ஹை ஸ்பீட் ரைடிங், இந்த மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா லிக்விட் கூல்டு என்ஜின் நம்ம வந்து யூஸ் பண்றோம். இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், விச் இன் டர்ன்ஸ் கீப் தி என்ஜின் டெம்பரேச்சர் கூல் அண்ட் அண்டர் கண்ட்ரோல். ஆனா என்ஜினோட டெம்பரேச்சர் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த லிக்விட் கூல்டு என்ஜின். அது மட்டும் இல்லாம இங்க பாருங்க, லிக்விட் கூல்டு என்ஜின் யூஸ் மிக்சர் ஆஃப் வாட்டர் அண்ட் அதர் கெமிக்கல்ஸ் லைக் ஆன்டி ஃப்ரீஸ் அண்ட் ரஸ்ட் இன்ஹிபிட்டர்ஸ். அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு ரெடி, நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா நம்ம கூலண்ட் ஆயில் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அதாவது பாத்தீங்கன்னா வாட்டர் மிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம், வாட்டர் வித் அதர் கெமிக்கல், அதுதான் நம்ம வந்து கூலன்னு சொல்லுவாங்க. அதை மிக்ஸ் பண்ணி அதை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்றோம்னா இந்த என்ஜினை வந்து நம்ம கூல் பண்றோம். இங்க பாருங்க, வெல் சம் அதர் லிக்விட் கூல் என்ஜின்ஸ் டு நாட் யூஸ் எனி வாட்டர் பட் ஸ்பெஷல் ஃபுளுயிட் வித் என்ஹான்ஸ்ட் ப்ராப்பர்டிஸ் லைக் எத்திலீன் கிளீசர். அதாவது ஒரு சில இன்ஜின்ல பாத்தி எப்பனா வாட்டர் பிளஸ் கெமிக்கல் யூஸ் பண்றாங்க, ஒரு சில இன்ஜின்ல என்ன பண்றதுன்னா ஸ்பெஷல் ஃப்ளூயிட் அவங்க வந்து யூஸ் பண்றாங்க. அது எக்ஸாம்பிள் தான் வந்து எத்திலீன் கிளிசரால் இதை யூஸ் பண்றாங்க. இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒர்க்கிங் மெத்தட் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். இங்க பாருங்க, இது வந்து கூலர், இங்க வந்து கூலர் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கூலிங் ஃப்ளூயிட் ரிசர்வர், நம்ம வந்து கூல் பண்றது நம்ம ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா கூலண்ட், அதை இங்கதான் வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருப்போம். இது பாத்தீங்கன்னா தெர்மோஸ்டிக் வால்வு, இந்த இடத்துல ஒரு வால்வ் இருக்கும், அந்த வால்வ் நம்ம என்ன சொல்லுவோம் தெர்மோஸ்டிக் வால்வ்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க கூலிங் கேலரி, இங்க வந்து சிலிண்டர் லைனர் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா சிலிண்டர் ஹெட்டு அதோட இந்த கூலிங் கேலரி இருக்கு, இங்க வந்து வாட்டர் பம்ப் இருக்கு. அப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க நம்ம வந்து ஆல்ரெடி வந்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்கோம் பாத்தீங்கன்னா ஃப்ளூயிடு, அது இங்க சர்க்குலேட் ஆகும், இது கூல்ட் ஆகும். இந்த கூலிங் ஆகி இந்த ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கா பாத்தி அப்புறம் இன்சைடு ஃப்ளோ ஆகும், இன்சைடு ஃப்ளோ ஆகி இங்க சிலிண்டர் ஹெட்டா இருக்கட்டும், சிலிண்டர் வந்து லைனர் இங்க ஃப்ளோ ஆகும்போது அந்த கூலிங் ஃப்ளூயிட் இருக்கு பாத்தீங்களா, அது கொஞ்சம் ஹீட் ஆக ஆரம்பிக்கும். திரும்ப அதை என்ன பண்ணணும்னா இந்த வாட்டர் பம்ப் வந்து பம்ப் பண்ணி இந்த கூலருக்கு அமைச்சு விடும். திரும்ப அது என்ன பண்ணணும் அப்படின்னா திரும்ப அதை கூல் பண்ணி இந்த ஃப்ளோ வந்து ஆட்டோமேட்டிக்கா கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும்.
அப்படி நடக்கும்போது ஏன்னா இது வந்து கூலிங்கா உள்ளார வந்து நம்ம வரும்போது இங்க இருக்கக்கூடிய ஹீட் வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். எக்ஸசிவான ஹீட் அந்த இடத்துல எவ்வளவு ஹீட் தேவையோ அது மட்டும் இருக்கும். எக்ஸசிவான ஹீட் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்ம ரெடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்ப இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். நடந்துகிட்டே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்து ஹீட் நமக்கு ரெடியூஸ் ஆகும், அந்த நமக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு ஃப்ளோ இருக்கும். அதையும் தாண்டி ஈஸியா ஃப்ரிக்ஷன் இருக்கும். நம்ம என்ன பண்ணலாம்னா கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுக்கு ஒரு அனிமேஷன் காமிக்கிறேன், ஈஸியா உங்களால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இப்ப இங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது ரேடியேட்டர் இருக்குங்க, இங்க பாருங்க அந்த ஃப்ளோ வந்து மூவ் ஆயிட்டே இருக்கு. இங்க ஃப்ளோ போகுது, இது பாத்தீங்கன்னா கூல்டு, அதாவது நம்ம கூலிங்கான ஃப்ளூயிட் உள்ளார வந்து இன்செர்ட் ஆகுது. இங்க பாருங்க ஹீட் ஆகுது, ஹீட் ஆகி வெளியில வருது, திரும்ப கூலிங் ஆகுது, திரும்ப உள்ளார போது ஹீட் ஆகி வெளியில வருது. இந்த ஃப்ளோ வந்து கண்டினியூஸா நடந்துகிட்டே இருக்கும். இதான் வந்து லிக்யூடு கூல்டு என்ஜின். உங்களுக்கு வந்து நீங்க பாத்திருப்பீங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பைக் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன், யமஹா வந்து R15, அதுல அதாவது லிக்யூட் கூல்டு என்ஜின் தான் யூஸ் பண்றாங்க. அதே போல கேடிஎம் டியூக் இருக்கு பாத்தீங்களா, கேடிஎம் டியூக்ல வந்து லிக்யூட் கூல்டு என்ஜின் தான். அதே போல பஜாஜ் டாமினார் அதுலயுமே லிக்யூட் கூல்டு என்ஜின் யூஸ் பண்றாங்க. சிம் ஹோண்டா சிபிஆர் இங்க பாத்தீங்கன்னா இதான் வந்து லிக்யூட் அந்த கூலிங் சிஸ்டம். இது வந்து ஃப்ளோ ஆகும், உள்ளார் ஃப்ளோ ஆகும், இங்க வந்து என்னது ஹீட் ஆகும், திரும்ப அந்த அந்த ஃப்ளோ வந்து இது ஒரு க்ளோஸ் லூப் சிஸ்டம் மாதிரிதான் அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும், கண்டினியூஸா வந்து நடந்துகிட்டே இருக்கும். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இதனோட ப்ராசஸ் என்ன அப்படின்னு நீங்க வந்து கேட்டீங்கன்னா, கீப்ஸ் என்ஜின் கூலர் தான் அதர் டூ ஆப்ஷன். இப்ப வந்து ஏரு ஆயில் இதை வந்து கம்பேர் பண்ணும் போது பாத்தீங்க அப்படின்னா என்ஜின் வந்து கூலிங்ல வச்சுக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாம ஹை ஸ்பீடு லாங் டியூரேஷன் இருக்கும் நமக்கு. அதே போல பாத்தீங்கன்னா எஃபிஷியன்சி வந்து ரொம்ப மச் பெட்டரா இருக்கும் கம்பேரிட்டிவ்லி ஏர் கூல்ட் அயர் கூல்ட வந்து கம்பேர் பண்ணும்போது இதனோட எஃபிஷியன்சி ரொம்ப பெட்டரா இருக்கும். அதே போல என்னோட கன்சர்ன் என்னன்னா முக்கியமான ஒரு மெயின் கன்சர்ன் இருக்கு, காஸ்ட்லி அதிகம். அதை இந்த இதனோட பார்ட்ஸ் வந்து மேக் பண்றது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ், மேக் பண்ணிட்டு கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதே போல பாத்தீங்கன்னா காஸ்ட்லியர் மத்த அந்த ஏர் கூல்ட் இன்ஜினா இருக்கும், ஆயில் கூல்ட் இன்ஜினா இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது இதனோட காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகம். ஓகே, இப்போ நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா லிக்விட் கூல் இன்ஜினை பத்தி உங்களுக்கு ஒரு டீடைல் இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே இப்போ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நம்ம அடுத்த போய் மீட் பண்ணுவோம். பை.